ஓம் சாந்தி. 10/10/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவன் உலக மக்களுக்காக கூறிய இனிமையான இராஜயோக கல்வியை பற்றி நாம் இப்போது இறைவன் கூறியவற்றை கேட்போம். இறைவன் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றீர்கள் அல்லது சொற்பொழிவு செய்கின்றீர்கள் என்றால் பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். பாபாவை மகிமை செய்யுங்கள். அப்போதுதான் அவர்களுடைய புத்தியிலே அது அம்பு போல் பதியும். நாம் எல்லோருமே ஆத்மாக்கள். இறைவன் பரமாத்மா, அதாவது குழந்தைகளாகிய நாம் அனைவருக்குமே இறைவன்தான் தந்தை. எனவேதான் அவரை பாபா என்று அன்பாக அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட பாபாவின் நினைவிலே நாம் இருந்து நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்களை எரித்து அவர் கூறிய இந்த ஞானத்தை கேட்டு சொர்க்கத்தின் தூய்மையான குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாபா இந்த பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது, பாரதவாசி குழந்தைகளாகிய நாம் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள், சர்வகுண சம்பன்னம், அதாவது 16 கலைகள் சம்பூர்ண தேவதைகளாக இருந்தவர்கள் நாம், பவித்ரமாக இருந்தவர்கள் நாம். நாம் சொர்க்கத்திலே 16 கலைகளையும் நிரம்பிய சம்பூர்ண தேவதைகளாக நாம் இருந்தோம். அங்கே பவித்ரமாக தூய்மையாக வாழ்க்கையை நடத்தினோம். அங்கே காம கோடாரி செலுத்தாதவர்களாக மிகவும் செல்வந்தர்களாக மிகவும் தூய்மையானவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நாம் தான் இப்போது இந்த அளவிற்கு திவாலாகி இப்போது ஏழ்மையாக இருக்கின்றோம். ஏன் தெரியுமா? குழந்தைகளாகிய நாம் அடிமைகளாக எப்படியானோம், இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் எப்படி நாம் தொலைத்தோம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் தூய்மையாக இருந்தபோது செல்வந்தர்களாக இருந்தோம். தூய்மை இழந்தவர்களாக எப்படியானோம். குழந்தைகளாகிய நாம் கூட இப்படி விஷயங்களை பாபா பாபா என சொல்லியவாறு மற்றவர்களுக்கு நாம் இதனை புரிய வைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் சகஜமாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி என சொல்வதன் மூலம் கூட பாபா கண்டிப்பாக நினைவு வர வேண்டும். பாபாவின் முதன்மையான சொல் மன்மனா பவ, அதாவது மன்மனா பவ என்றால் இறைவனை நினைப்பதாகும். நிச்சயமாக இதற்கு முன்பும் நாம் சொல்லி இருக்கின்றோம். அதனால்தான் இப்போதும் நாம் சொல்கின்றோம். குழந்தைகளாகிய நாம் பாபாவை அறிந்திருக்கின்றோம். இறைவனை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எப்போதாவது சபையில் சொற்பொழிவாற்ற செல்கின்றோம் என்றால் அந்த மனிதர்களுக்கோ தந்தையை பற்றி தெரியாது. ஆக அவர்களுக்கும் இவ்வாறு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டும். அதாவது சிவபாபா அந்த இறைவனே கூறுகின்றார், அவர்தான் நம் அனைவரையும் தூய்மையாக்குபவராக இருக்கின்றார். நிச்சயமாக இந்த கலியுகத்தின் இறுதியிலே புருஷோத்தம சங்கமயுகத்திலே நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக இங்கே வந்து நமக்கு ஆசிரியராக இருந்து இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். எப்படி பாபா இங்கே நமக்கு கற்பிக்கின்றாரோ, அதாவது ஹே குழந்தைகளே, நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கியிருந்தார் நம்முடைய இறைவன். நம்மை சொர்க்கவாசிகளாக நம்மளை அனுப்பி வைத்தார். இப்போது நாம் நரகவாசிகளாக எப்படி மாறினோம்? நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக உலகின் எஜமானர்களாக நாம் சொர்க்கத்திலே இருந்தோம். அப்படி இருந்த நாம் இப்போது இப்படியாகிவிட்டோம். அதாவது பாபா எப்படியெல்லாம் நமக்கு புரிய வைக்கின்றார், இதுபோல யாருடைய சொற்பொழிவு பற்றிய தகவலும் வரவில்லை. அதாவது சிவபாபாவே வந்து நமக்கு கூறுகின்றார். நம்மை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக பாபா நம்மை தூய்மையாக்குகின்றார். நமக்கு ராஜயோகம் கற்று தருவதற்காகத்தான் தந்தையே வந்திருக்கின்றார்.
அவர் ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும். நாம் அவரை ஒருவரை மட்டும் நினைவு செய்வதன் மூலமாக நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்த செல்வந்தர்களாக நம்மை ஆக்குகின்றார். கொடுக்கக்கூடிய ஒரே வள்ளல் இறைவன் ஒருவரே. நிச்சயமாக இதே பாரத நாட்டிலேதான் இந்த உலகத்தின் எஜமானர்களாக நாம் இருந்தோம். வேறு எந்த ஒரு தர்மமும் அப்போது சொர்க்கத்தில் இல்லை. ஒரே தர்மத்தின் கீழ்தான் அனைவரும் வாழ்ந்தோம். குழந்தைகளாகிய நமக்கு இப்போது அதனை புரிய வைக்கின்றார். நாம் பிறகு அனைவருக்கும் இந்த ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பாபா நம்மை பாரதவாசிகளாகிய நமக்கு எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார். சர்வகுண சம்பந்தம், அதாவது 16 கலைகள், 16 சம்பூர்ண தேவதா தர்மம் தான் இருந்தது. நாம் தூய்மையானவர்களாக இருந்தோம். காம கோடாரி செலுத்தியதில்லை. பெரும் செல்வந்தர்களாக நாம் அங்கு வாழ்ந்தோம். இப்போது எப்படி திவாலானோம் என்பதையும் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நாம் தூய்மையிலும் தூய்மையாகவராக ஆக வேண்டும். மேலும் நம்மை துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார். அடிக்கடி பாபாவின் பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பாபாவின் செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அதாவது சிவாலயமாகிய இந்த சொர்க்கத்தை, அதாவது மீண்டும் மீண்டும் சிவாலயமாக சொர்க்கமாக மாற்றுவதற்காக தந்தை இந்த ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் ஒரே ஒரு குடையின் கீழே அங்கு விஷ்ணுபுரியாக இருந்தது. அதனையெல்லாம் இப்போது மறந்துவிட்டோம். ராதை கிருஷ்ணர்தான் சுயம்வரத்திற்கு பின் லட்சுமி நாராயணராக முடிசூட்டி அங்கே ராஜ்யம் நடத்தினார்கள். அங்கே நாம் அனைவருமே அங்கே வாழ்ந்தோம். அனைவருமே அதிபதிகளாக, அதாவது தூய்மையானவர்களாக, மிகவும் மகிழ்ச்சியானவர்களாக நாம் அங்கே வாழ்ந்தோம். அங்கே, அதாவது தூய்மை உள்ளவர்கள் மட்டுமே அங்கே வாழ்ந்தார்கள். நமக்கு சத்கதி அளிக்கும் வள்ளல் நம்மை தூய்மையாக மாற்றியிருந்தார். அதாவது நம்மை நாய் பூனை மற்றும் அணு அளவிலும் இருப்பதாக அனைவருமே தவறாக இப்போது சொல்லிவிட்டார்கள். அனைவருக்குமே சத்கதி அளிப்பவர், பதீதமானவர், தூய்மையின் கடலானவர் நம்முடைய இறைவன் ஒருவரே. நாம் அங்கே தூய்மையாக இருந்தோம். இப்போது தூய்மை இழந்து கிடக்கின்றோம். நம்மை மீண்டும் தூய்மையாக்குவதற்காகத்தான், நம்முடைய பாவ விகர்மங்களை விநாசமாக்குவதற்காகத்தான் பாபா நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார். அடிக்கடி பாபாவின் பெயரை சொல்லிய பிறகு நாம் சிவபாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். பாபாவின் ஞானத்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்வதே இல்லை என்றால் எப்படி நாம் தூய்மையாக முடியும்? எனவே அனைவரும் இறைவனுடைய நினைவிலிருந்து நாம் தூய்மையான ஞானங்களை கேட்டு மீண்டும் 16 கலைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிவபாபாவை மறந்துவிடக்கூடாது. அதாவது நம்முடைய சிவபாபா இந்த வயதானவரின் உடலிலே பிரவேசம் செய்து இவருக்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து இவர் மூலமாக நமக்கு 5000 வருட காலத்தின் முதல் இடைக்கடையை பற்றிய 3 கால ஞானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இப்போது இந்த உலகம், அதாவது தூய்மையற்று கிழக்கின்றது. இந்த பாரத தேசத்தின் டில்லி இப்போது தேவதைகளின் வசிப்பிடமாக அப்போது இருந்தது. இப்போது இங்குதான் அதிக சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியிருந்த சொர்க்கத்தை, அப்படியிருந்த இந்த புது டில்லியை இப்போது பழைய டில்லியாக மாற்றிவிட்டோம். மீண்டும் யமுனையின் கரையில் இருந்தது. அதன் மீது லட்சுமி நாராயணரின் மாளிகை இருந்தது. அது தேவதைகளின் உலகமாக அப்போது இருந்தது. இப்போது இது சுடுகாடாக மாறி கிடக்கின்றது. அனைவரும் இங்கே புதைக்கப்பட வேண்டிய பிணங்களாக ஆகி போகின்றார்கள். அதனால் பாபாவே, இறைவனே கூறுகின்றார், உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையாகிய நம்முடைய இறைவனை மட்டும் நாம் நினைக்க வேண்டும். எனவே இறைவனை நினைப்பதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். பாபாவை எந்த அளவிற்கு நாம் நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் தூய்மையாகி விடுவோம்.
அனைவருமே திரௌபதிகளாவோம். நாம் திரௌபதிகளாக அங்கே தூய்மையாக இருந்தோம். இப்போது நம்மை மானபங்கம் செய்து விட்டார்கள். நாம் மீண்டும் தூய்மையாக வேண்டும். அதாவது பாபாவே வந்து இந்த பாரதத்தை சிவாலயமாக மீண்டும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். எனவே நாம் மூட மதியினராக இருந்துவிட்டோம். இருமேது நாம் தூய்மையாகுவோம். பாபாவை ஒருவரை மட்டும் நினைப்போம். பாபாவை நினைப்பதன் மூலமாக நாம் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த உலக நாடக மேடையிலே நாம் அனைவரும் நம்முடைய பாட்டை நடித்தாகத்தான் வேண்டும். நடிகர்கள் அனைவருமே அழியாதவர்கள். இது அனாதி அனாதி டிராமா, அழிவற்ற டிராமா. மோட்சம் என்பது யாருக்குமே கிடைக்க முடியாது. பாபாவே கூறியிருக்கின்றார், நான் இந்த சாதுக்களையும் கூட விடுவிப்பதற்காகத்தான் இந்த பிறவியிலே நான் இந்த ரதத்திலே வந்திருக்கின்றேன். பிறகு பதீத பாவனியாக கங்கை எப்படி இருக்க முடியும்? பதீத பாவனர் என்று நாம் தந்தை ஒருவரை மட்டும்தான் சொல்ல முடியும். நாம் இறைவனை மட்டும்தான் நினைக்க வேண்டும். நம்முடைய இறைவனின் நினைவில் இருப்பதன் மூலம் நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகும். நாம் முக்திதாமத்தில் புனிதமான ஆத்மாக்களாக இருந்தோம். இப்போது முழு உலகமுமே தூய்மையற்று புனிதமற்று இருக்கின்றோம். உலகம் பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. நாம் அனைவரும் பூசாரிகளாக, பூசைக்குரியவர்களாக ஒருவர் கூட இப்போது கிடையாது. அனைவருமே தூய்மை இழந்துதான் இருக்கின்றோம். அனைவருமே விகாரங்கள் மூலமாகத்தான் இங்கே பிறக்கின்றோம். அதனால்தான் சக்தி இழந்து கிடக்கின்றோம். நாம் விழிப்படைய வேண்டும். அனைவரையும் விழிப்படைய செய்ய வேண்டும். நம்மையெல்லாம் அதிபதியாக ஆக்குகின்ற பாபாவை நாம் தினந்தோறும் நினைக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் சிறிய குழந்தை, சர்வகுண சம்பந்தமானவர். அவர் எப்படி இது போன்ற வேலையை செய்வார்? மேலும் கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக எப்படி ஆக முடியும்? பகவான் ஒருவர்தான் அல்லவா? எதுவரை எனது ஸ்ரீமத்படி நடக்கவில்லையோ அப்போது ஆத்மாவின் கரை எப்படி நீங்கும்? நாம் அனைவருமே பூஜை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய நிலைமை கீழாக சென்று கொண்டேதான் இருக்கின்றது. தர்மத்திலும் கர்மத்திலும் தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டோம். ஹிந்து தர்மத்தை யார் எப்போது ஸ்தாபனை செய்தார் சொல்லுங்கள். இதுபோல் நல்ல சவால் விட்டு சொற்பொழிவை நாம் செய்ய வேண்டும். நமக்கு அடிக்கடி தந்தையின் நினைவு வருவதே இல்லை. நமக்குள் பாபா வந்து சொற்பொழிவு செய்தது போல் இருந்தது என்று அவ்வப்போது யாராவது எழுதுகின்றார்கள். பாபா மிகவும் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் இப்போது நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் இருப்பதனால்தான் நம்முடைய பாவங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இருக்கின்றோம் என்பதால் நாம் தான் வந்து புரிய வைக்க வேண்டும். நாம் இந்த பாரதத்தில்தான் தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். யாரெல்லாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் இப்போ ஒரு பூசாரிகளாக நாம் இருக்கின்றோம். தந்தையோ பூஜைக்குரிய மற்றும் பூசாரியாக ஆவதில்லை. தந்தை எப்போதுமே நம்மை போல உடல் எடுத்து பிறப்பதில்லை. அவர் எப்போதுமே பரமாத்மாவாக அன்பின் கடலாகவே இருக்கின்றார். பாபா கூறுகின்றார், அதாவது நாம் எல்லோருமே இவ்வாறு சொற்பொழிவு செய்வோமென்றால் எப்போதுமே அனைவருமே தூய்மையாகிக் கொண்டே இருப்பார்கள். அனைவருமே இறைவனை நினைத்து நினைத்து தன்னுடைய பாவங்களை எரிப்பார்கள். அனைவருடைய பிரபாவமும் தூய்மையாகிக் கொண்டே இருக்கும். எனவே தேகத்தை விட்டுவிட்டு நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு பரமாத்மாவின் நினைவிலே இருக்க வேண்டும். தந்தையாகிய ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், மாயாவுக்கு நாம் அதிகாரி என்று அனைவருமே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். பாபா கூறுகின்றார், அதாவது இறைவன் கூறுகின்றார், நாம் இதையும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் மாயா என சொல்லப்படுவது எது? செல்வம் என சொல்லப்படுவது எது? நாம் செல்வத்தை மாயா என சொல்லிவிடுகின்றோம். இப்படி இப்படி நாம் புரிய வைக்க முடியும்? மிக நல்ல நல்ல குழந்தைகள் முரளியையும் படிக்க முடியவில்லை. பாபாவை நினைவு செய்வதில்லை என்பதால் அவர்கள் சொல்வது மற்றவர்களின் புத்தியிலே பதிவதில்லை. ஏனென்றால் நினைவின் சக்தி கிடைப்பதில்லை. நினைவினால்தான் சக்தி கிடைக்கின்றது. அந்த யோக பலத்தினால் நாம் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம்.
குழந்தைகள் ஆகிய நம் அனைவருக்கும் தந்தை ஒருவரே புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் பகவான் தந்தை ஒருவர்தான். அனைவரும் பகவானாக முடியாது. நாம் அதாவது தூய்மையாகுவதற்காகத்தான் தந்தையிடம் வந்திருக்கின்றோம். பொய்யான இந்த உடல் முழு உலகமுமே பொய்யானதுதான் என பாடவும் செய்கின்றனர். உண்மையானவரோ ஒரே ஒரு இறை தந்தைதான். அவர்தான் நம்மை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார். நமக்கு முக்தி ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான். மற்றபடி யாருமே நமக்கு முக்தியை தர முடியாது. நாம் தந்தையுடைய பிள்ளைகளாக ஆக வேண்டும். நாம் தூய்மையாகுவதற்காகத்தான் தந்தை வந்து நமக்கு இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார். திரிமூர்த்தியை யார் படைத்தார்? பிரம்மா மூலம் ஸ்தாபனையை யார் செய்விக்கின்றார்? பிரம்மா என்ன படைப்பவரா? இப்படி இப்படி நஷாவுடன் நாம் பேச வேண்டும். அப்போதுதான் நாம் காரியம் செய்ய முடியும். இல்லையென்றால் தேக அபிமானத்தில் வந்து சொற்பொழிவாற்றுகின்றார்கள். பாபா வந்து இப்போது புரிய வைக்கின்றார். இது அநேக தர்மங்களின் கற்ப விருட்சமாகும். முதன் முதலில் உள்ளது தேவி தேவதா தர்மம். இப்போது அந்த தேவி தேவதா தர்மம் எங்குமே இல்லை. லட்ச வருடங்கள் என சொல்லிவிட்டார்கள். இதுவோ 5000 வருடங்களின் விஷயமாகும். 5000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த நாடகம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கின்றது. கோவில்களிலும் அவர்களுக்காக கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடந்ததாக காட்டியிருக்கின்றார்கள். பாண்டவர்கள் மலை மீது போய் உருகி இறந்து போனார்கள். பிறகு என்னவாயிற்று? நான் எப்படி இம்சை செய்வேன்? நானோ நம்மை அகிம்சையாளர்களாக வைஷ்ணவர்களாக ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நாம் காம கோடாரி செலுத்தாதவர்களாகத்தான் வைஷ்ணவர்கள் என சொல்லப்படுகின்றனர். அவர்கள் விஷ்ணுவின் வம்சாவளியாவார்கள். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தந்தை. வெகுகாலமாய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதா அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரத்தை கூறிக்கொள்கின்றார். நாமும் நம்முடைய இனிமையான இறைவனுக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். இப்போது தாரணைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, சேவையில் வெற்றி பெறுவதற்கு நாம் அகங்காரங்களை விட்டுவிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனின் பெயரை சொல்ல வேண்டும். நாம் இறைவனின் நினைவில் இருந்து சேவை செய்ய வேண்டும். வேண்டாத வீண் பேச்சுக்களில் தனது நேரத்தை நாம் வீணாக்கக்கூடாது. இரண்டாவதாக, நாம் அனைவருமே உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். எந்த ஓர் இம்சையையும் செய்யக்கூடாது. நாம் இந்த தேகத்தின் கூட அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியோகத்தை விடுவித்து விட வேண்டும். தந்தை நமக்கு அளிக்கும் வரத்தை கேட்போம். விஸ்வ நன்மைக்கான காரியத்தில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கக்கூடிய விஸ்வத்தின் ஆதாரமூர்த்திகளாக ஆகுங்கள் என்று வரத்தை அளிக்கின்றார். விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள் கனவிலும் கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது. யார் இரவு பகலாக இந்த சேவையில் மும்முரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கனவிலும் கூட புது புது விஷயங்கள், சேவைக்கான திட்டங்கள், வழிகள் தென்பட்டு கொண்டே இருக்கும். சேவையில் மும்முரமாக இருப்பார்கள். தன்னுடைய புருஷார்த்தங்களில் வீணானவற்றிலிருந்தும் மற்றும் பிறருடைய வீணான விஷயங்களிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எதிரில் எல்லையற்ற விஸ்வத்தின் ஆத்மாக்கள் சதா எமர்ஜ் ஆகி கொண்டிருக்கும். அவர்களுக்கு சிறிது கூட சோம்பேறித்தனம் வரவே முடியாது. இத்தகைய சேவாதாரி குழந்தைகளுக்கு ஆதாரமூர்த்தியாவதற்கான வரதானம் கிடைத்திருக்கிறது. சுலோகன்: சங்கமயுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் பல ஆண்டுகளுக்கு சமமானது ஆகும். ஆகையினால் கவனக்குறைவில் சமயத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. ஓம் சாந்தி. அனைவரும் இறைவனுடைய நினைவிலிருந்து சேவைகளை செய்வோம். எப்போதும் இறைவனுடைய நினைவிலிருந்து நாம் இந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கு கிடைத்த இந்த ஞானத்தை நமது சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்குமே கொடுத்து அனைவருமே கர்மங்களை விடுவித்து நம் அனைவரையுமே கூட்டிச் செல்வதற்காகத்தான் இறைவன் வந்து நமக்கு ஆசிரியராக இருந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். எனவே இறைவன் கூறிய இந்த ஞானத்தை
என்பதை ராஜயோகம் என்று கூறப்படுகின்றது. நம்மையெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுவதற்காகத்தான் இறைவன் வந்திருக்கின்றார். எனவே நம்முடைய இறைவன் கூறிய ராஜயோகத்தை நாம் தினந்தோறும் கேட்டு தூய்மையடைய வேண்டும். நாம் தூய்மையாக வேண்டுமென்றால் இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும். நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் எரித்து மீண்டும் சொர்க்கத்தின் 16 சம்பந்தமான தூய்மையான கலைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய நினைவிலிருந்து சேவை செய்வோம். ஓம் சாந்தி.